ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. இந்த உலகின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றுதான் முறிப்பிறவி. பலர் தங்கள் முறிப்பிறவி பற்றி அறிய ஆர்வமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் முறிப்பிறவியில் செய்த பாவத்தின் பலனைத்தான் இந்த பிறவியில் அனுபவித்து வருகிறார்கள். ஆனால் ஒரு சாதாரண மனிதனால் தனது முறிப்பிறவி ரகசியங்களை கண்டிப்பாக அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் இது குறித்த சில வழிகள் இந்து வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் மறுபிறவி எடுத்தது உண்மையா இல்லையா என்பதை கண்டிப்பாக அறிந்து கொள்வீர்கள். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா முத வேலையை எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அப்புறம் மறக்காமல் கீழே கம்பாஸில் ஜெய் கிருஷ்ணா என்று கம்மனுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பகவான் கிருஷ்ணரின் கூற்றுப்படி ஆன்மாவிற்கு அழிவு என்பதே கிடையாது. கிழிந்த துணிகளை களைந்து எரிந்துவிட்டு மனிதன் புதிய துணிகளை அணிந்து கொள்வதை போல ஆன்மா சேர்ந்து போன உடம்புகளை களைந்துவிட்டு புதிய உடம்பை பெற்றுக்கொள்கிறது. இந்த உடலானது அழிந்துவிடும். ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு என்பதே கிடையாது. அது புதிய பயணத்தில் தொடர்ந்து முன்னேறுகிறது. ஆத்மாவிற்கு முத்தி கிடைக்கும் வரை அது தொடர்ந்து பிறந்து கொண்டுதான் இருக்கும். கருட புராணத்தின் கூற்றுப்படி ஆத்மா அதன் முந்தைய பிறப்பின் கர்மாவின்படி எறும்பு முதல் மரம் வரை 84 லட்சம் யோனிகளில் ஏதோ ஒன்றில் கண்டிப்பாக பிறக்கும். நண்பர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியற்றவராக இருந்தால் இதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீங்கள் முற்பிறவியில் செய்த பாவங்கள் தான். இந்து மத நூல்களின்படி நீங்கள் நல்ல செயல்களை செய்து வந்தால் கண்டிப்பாக அடுத்த பிறவியில் ஆரோக்கியமான உடலை பெற முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆனால் அதே சமயம் நீங்கள் பாவம் செய்திருந்தால் அடுத்த பிறவியில் நீங்கள் ஒரு விலங்காகவோ மனித வடிவத்திலோ பிறந்து நிச்சயமாக இதற்கான பலனை பெறுவீர்கள். நண்பர்களே, மறுபிறவி தொடர்பான பல வீடியோக்களும் கட்டுரையும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இந்த அனைத்து விடயங்களிலும் ஒரு சில அறிகுறிகள் பொதுவாக இருக்கிறது. ஒரு கனவானது உங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்தால், நீங்கள் மீண்டும் மீண்டும் மோசமான மற்றும் பயங்கரமான கனவுகளை கண்டுகொண்டிருந்தால் அது உங்களை கடந்த கால வாழ்க்கையோடு இணைக்கிறது. நாம் பெரும்பாலும் கனவுகளின் உலகத்தை புறக்கணிக்க முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த உலகமானது தனக்குள் பல ரகசியங்களை வைத்திருக்கிறது. இந்த கனவுகள் தான் உங்களை கடந்த கால வாழ்க்கையோடு இணைக்கிறது. நண்பர்களே, விவரிக்கப்படாத அச்சங்கள் மற்றும் பயங்கள் கடந்த ஜென்ம வாழ்க்கையின் இணைப்பின் மற்றொரு அறிகுறியாக இருக்கலாம். உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு தீவிரமான பயம் அல்லது வெறுப்பு இருந்தால் அது முற்பிறவில் ஏற்பட்டு அதிர்ச்சிகரமான அனுபவத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம். உதாரணமாக, சிலருக்கு நீர், உயரம் அல்லது குறிப்பிட்ட விலங்குகள் பற்றி விவரிக்க முடியாத பயம் இருக்கும். இது போன்ற பயங்கள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அது முற்பிறவி உங்களுக்கு நினைவுபடுத்தும். சிலருக்கு பிறப்பிலிருந்தே உடலில் சில அடையாளங்கள் இருப்பதை நீங்கள் பல இடங்களில் பார்த்திருப்பீர்கள். எந்த காயமும் இல்லாமல் இந்த அடையாளங்கள் இருக்கும். உடலில் இருக்கும் இந்த அடையாளங்கள் நமது கடந்த கால வாழ்க்கையோடு தொடர்புடையது. கருட புராணத்தின் கூற்றுப்படி நரகத்தில் சித்திரவதை செய்யப்படும் ஆத்மாக்கள் அவர்கள் செய்த அனைத்து பாவ செயல்களின் விளைவுகளையும் அனுபவித்து இந்த பூமியில் மனித உருவில் பிறக்கும் போது இந்த அடையாளங்கள் அப்படியே சிலரது உடலில் இருந்து விடுமா? அமெரிக்காவைச் சேர்ந்த பிரபல மனநல மருத்துவரான ஸ்டீவ் ஜான்சன் முன்ஜென்மம் தொடர்பாக ஆய்வுகள் செய்து வருகிறார். அவர் 100,000,000 மக்களிடம் இது குறித்து ஆராய்ச்சி செய்த போது ஒரு முக்கியமான விடயத்தை கண்டுபிடித்தார். இந்த ஆய்வில் சுமார் 35 பேரின் உடலில் முந்தைய பிறப்பு தொடர்பான சில அடையாளங்கள் இருப்பதை அவர் கவனித்தார். அவர்களில் சிலர் காயம் காரணமாகவோ அல்லது நோய் காரணமாகவோ தங்களது முற்பிறவின் நினைவுகளை தற்போதும் நினைவில் வைத்திருந்தார்கள். இந்த ஆய்வில் ஒரு குழந்தையானது முற்பிறவில் தன் தலையில் குண்டடிபட்டு இருந்ததை நினைவில் வைத்திருந்தது. ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இந்த நிகழ்வானது ஏற்கனவே உங்கள் வாழ்வில் நடந்ததாக உணரும் போது அது தேஜாவு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் தேஜாவுவை எப்போதாவது அனுபவித்திருந்தால் அது எவ்வளவு அற்புதமானது என்பதை அறிவீர்கள். அறிமுகமில்லாத இடங்களுக்கு செல்லும் போது பரிச்சயம் அல்லது தேஜாவு போன்ற உணர்வை நீங்கள் உணர நேர்ந்தால் இதுவும் மறுபிறவிக்கான முக்கியமான அறிகுறி தான். நம் அனைவருக்கும் உள்ள சில குணங்கள் நம்மை மற்றவர்கள் இடமிருந்து வேறுபடுத்துகிறது. சிலர் தங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர இரவு பகலாக கடுமையாக வேலை செய்கிறார்கள். ஆனால் சிலர் சிறு வயதிலிருந்தே மிகவும் நம்பிக்கையோடும் திறமையோடும் இருப்பார்கள். அவர்களுக்கு திறமையானது தானாகவே பிறவியிலிருந்தே வந்துவிடும். ஏனென்றால் அவர்கள் முற்பிறவியில் இந்த திறமையை பெற கடினமாக உழைத்திருப்பார்கள். உதாரணத்திற்கு, ஹரியானாவில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த சிறுவன் தான் கௌடில்யா. இந்த 5 வயது சிறுவனின் ஞாபக சக்தியை பார்த்து கிராமவாசிகள் வியப்பில் ஆழ்ந்திருக்கிறார்கள். அப்பாவித்தனத்தோடு காணப்படும் இந்த சிறுவனுக்கு உலகில் இருக்கும் அனைத்து நாடுகளின் பெயர்கள், மொழிகள், நிலப்பரப்பு, நதிகள், மலைகள், கடல்கள், கிரகங்கள், மக்கள் தொகை என்று அனைத்து தகவலும் தெரிந்திருக்கிறது. இந்த சிறுவனின் அறிவானது வரம்பற்றது.
அந்த சிறு குழந்தை இப்போதே பல செய்தி சேனலில் தோன்றிவிட்டது. இந்த சிறு வயதில் இந்த குழந்தைக்கு எப்படி எவ்வளவு திறமை, கண்டிப்பாக இதற்கு முற்பிறவி நினைவுகள் காரணமாக இருக்கலாம். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் பண்ணுங்க. முற்பிறவி தொடர்பான ஏதேனும் ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவசியம் கீழே கம்பாசத்திரப்படுத்துங்க. அப்புறம் மறக்காம கீழே கம்பாசில் ஜெய் கிருஷ்ணா என்று கமெண்ட் பண்ணுங்க.